பைபிள்ல உள்ள முதல் குடும்பம் யாரு? ஆதாமும் ஏவாளும். அவங்கள படிக்கிறதுக்கு ரொம்ப காரியம் இல்லை அப்படின்னு நாம நினைக்கலாம். இருந்தாலும் அங்க ஏதாவது தோண்டனா கிடைக்குதா? எலும்பு துண்டாவது இல்ல ஏதாவது தொண்டி ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 33 வசனம். யோபு 31:33. நான் ஆதாமை போல் என் மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தை ஒழித்து வைத்தேனோ. அப்போ முதல் குடும்பத்துக்குள்ள ஒரு மண்வெட்டி எடுத்துட்டு போய் தோண்டி பார்த்தா அந்த குடும்பத்துக்குள்ள இருந்து புதையல்கள் வெளிவரல, விலையேறப்பெற்ற முத்துக்கள் வெளிவரல, அந்த குடும்பம் ஒழிச்சு வச்ச ஒரு பொருள் வெளியே வருது. அது என்ன தெரியுமா? ஆதாம் தன் பாவத்தை மூடி வச்சான். ஆதியாகமம் 1 அதிகாரத்தை பாருங்க. தேவன் பேசுகிறார். தேவ சத்தம் எவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஆண்டவர் பேசுகிறார். ஆதியாகமம் 2 அதிகாரத்தை பாருங்க. மனுஷன் பேசுகிறான், எவ்வளவு நல்லா இருக்கு மனுஷ சத்தம். ஆதியாகமம் 3 அதிகாரத்தை பாருங்க. சாத்தான் பேசுகிறான். அப்போ ஆதியாகமம் 1 அதிகாரம் ஆண்டவர் பேசுகிறான், ஆதியாகமம் 2 அதிகாரம் மனுஷன் பேசுகிறான், ஆதியாகமம் 3 அதிகாரம் சாத்தான் பேசுகிறான். 3 சத்தங்களும் துணிக்கிற ஒரு இடத்தில் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைதானே? அன்னைக்கு போறதா இன்னைக்கும்? நிகழ்காலத்தில் சாத்தான் மனுஷனோட பேசுகிறான், நிகழ்காலத்தில் மனுஷன் மாறி மாறி பேசுகிறான். எல்லாவற்றுக்கும் மேல இந்த ராத்திரி கர்த்தர் பேசுகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதற்கு இந்த கூடாரத்தில் ஆராதிக்க வந்தீங்க? 2 காரணங்கள். 1, நான் ஆண்டவர் ஆராதிக்கணும். 2, ஆண்டவர் என்னோடு என்ன சொல்லுகிறார் அறியணும். நான் ஆண்டவர் ஆராதிக்கணும். உள்ளம் திறந்து, இருதயத்தை திறந்து, மனசை திறந்து, ஆள் மனதில் இருந்து ஆண்டவர் ஆராதிக்கணும். ஆராதித்ததற்கு பின்னால என் ஆண்டவர் என்ன பார்த்து என்ன சொல்றாரு, என் வாழ்க்கையை பார்த்து என்ன சொல்றாரு, அதை நான் அறியணும். இந்த 2 நோக்கத்தோடு தான் நீங்க இன்னும் ராத்திரி இந்த கூடாரத்தில் வந்திருக்கிறீங்க. அப்படியானா இந்த ராத்திரி ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த ஊழியத்தில் துணிப்பது தேவ சத்தம். நீ பெரிய இழப்புகளை சந்தித்தவன், நீ பெரிய ஆபத்துகளை சந்தித்தவன், நீ பெரிய அவமானங்களை சந்தித்தவன். இந்த ராத்திரி இந்த கூடாரத்தில் தேவ சத்தம் துணிக்கிறது. இப்படி ஒரு ஊழியம் நடப்பதில்லை, அதை வேரோட பெயர்த்து போடுவே அப்படின்னு சத்துரு சவால் விட்ட மண்ணில் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. அப்போ ஆதாமுடைய வீட்டில் ஆதாமி ஏவாளும் போய் தோண்டி பார்க்கல, அதனால யோபு போய் தோண்டி பார்க்கிறார். யோபு தோண்டி பார்த்தப்போ ஆதாமுடைய வீட்டுக்குள்ள இருந்து கிடைக்கிறது அக்கிரமங்கள், ஆதாமுடைய வீட்டுக்குள்ள இருந்து கிடைக்கிறது பாவங்கள். இந்த ராத்திரி தேவ ஆசீர்வாதத்தை பெறும்படி தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையின் நிலைமை மாறணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தேவ பிரசன்னத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ தோண்டி பாரு உள்ளுக்குள்ள. ஏதாவது அக்கிரமங்கள், தேவன் விரும்பாத ஏதாவது கிரியைகள், தேவன் விரும்பாத ஏதாவது செயல்கள் உனக்குள்ள மறைஞ்சு புதஞ்சு தேவையான நேரத்தில் மட்டும் வெளியே தலை காட்டி மற்ற நேரங்களில் அடங்கி ஒடுங்கி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும், தோண்டி பார்க்கணும். இந்த ராத்திரி தேவன் விரும்பாதவைகள் எனக்குள்ள, அதை தோண்டிட்டுமல்ல அதை எடுத்து தூர போடணும். ஏன்னா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஏன் ஆசீர்வாதம் வரல, ஏன் நன்மை வரல, ஏன் உயர்வு வரல? நாம கேள்வி கேட்கிறோம் இல்லையா ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னை மட்டும் ஏன் நடத்தல, என்னை மட்டும் ஏன் பலப்படுத்தல, எனக்கு மட்டும் ஏன் ஆபத்துக்கு மேல் ஆபத்து, எனக்கு மட்டும் ஏன் வேதனைக்கு மேல் வேதனை? அந்த கேள்விகள் உள்ள தேவ பிள்ளைகளே, இந்த ராத்திரி நாம நமக்குள்ள போகணும், நமக்குள்ள போய் தோண்டி பார்க்கணும். ஆண்டவர் என் ஜபத்தை கேட்காதபடி, ஆண்டவரே வாழ்க்கை அங்கீகரிக்காதபடி, தேவ பிரியம் இல்லாத ஏதாவது மறைஞ்சு கிடக்கும்
நடக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்க உள்ளத்துக்குள்ள போய் தோண்டணும். ஒருவேளை அது ஒரு கோபமா இருக்கலாம், ஒருவேளை அது ஒரு இச்சையா இருக்கலாம், அது ஒருவேளை பெருமையா இருக்கலாம், அது ஒருவேளை பொறாமையா இருக்கலாம். ஏதாவது தேவ பிரியம் இல்லாதவைகள் மூடி மறைக்கப்பட்டிருக்குன்னா அதை தோண்டி கண்டுபிடிக்கணும். அப்படி தோண்டி கண்டுபிடிச்சா தோண்டி ஆராய்ந்து சுகமாய் படுத்துக் கொள்வாய். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாவம் செய்யத்தக்க எளிய எல்லா பாவம் செய்யத்தக்க வாய்ப்புகளும் எளிமையாய் கிடக்கிற ஒரு மண்ணில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சௌகரியங்கள் பெருகிவிட்டது, வசதிகள் பெருகிவிட்டது, வாய்ப்புகள் பெருகிவிட்டது, அதனால பாவமும் பெருகிவிட்ட ஒரு மண்ணில் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா மனிதர்களுக்கும் தாங்கள் செய்கிற தவறுகளை மறைத்து வைக்கத்தக்க திராணியும் புத்தியும் அறிவும் உண்டு. ஆனா தேவ பிரசன்னத்தில் வருகிறவன் அப்படி இல்ல. சங்கீதக்காரன் தாவீது தேவனுடைய பிரசன்னத்தில் வந்து நிக்கிறான். ஒன்னு யோசிச்சு பாருங்க, குற்றவாளிகளை குற்றம் செஞ்சேன் அப்படின்னு சம்மதிக்கணும், நான் தப்பு செஞ்சேன் அப்படின்னு சம்மதிக்கணும். இவன் தப்பு செஞ்சான்னு சம்மதிக்க பண்ண அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணுதுன்னு பாருங்க. இவன் அரெஸ்ட் பண்ணது, இவனை ஜெயில கொண்டு போடுது, இவன் மேல குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து, குற்றப்பத்திரிக்கை ஒன்னு ரெண்டு பேஜ் இல்ல, 5000 6000 பக்க குற்றப்ப பத்திரிக்கை தாக்கல் செய்த பின்பு இவனை பார்த்து கேக்குறாங்க, இப்பவாவது தப்பு செஞ்சேன்னு சம்மதிக்கிறியா? இவன் சொல்றான், நான் தப்பு செய்யல. ஒரு மனுஷனுடைய அக்கிரமத்தை உணர்த்தவோ பாவத்தை உணர்த்தவோ உலகத்துல எவராலும் முடியாது. ஒரு மனுஷன் பக்கத்துல இருந்து யாரு நீ தப்பு செஞ்சேன்னு சொல்லல. தேவ பிரசன்னத்துல வந்து விழுந்தான், கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் கண்டான். அவன் ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சேன், நான் பாவம் செஞ்சேன், உம்முடைய ரட்சண்யத்தை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாமலும், உம்முடைய பரிசுத்தாவியை எடுத்துக் கொள்ளாமலும் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கும் அது வழி உபதேசிப்பேன், பாவிகளும் இடத்தில் மனம் திரும்புவார்கள். அவன் தன் தேவ பிரசன்னத்தில் வந்து நின்னப்போ கர்த்தருடைய வல்லமை அவனுக்குள்ள இறங்கினது, அது அவனை பயங்கரமாய் ஆட்கொண்டது. அதாக்கோ கண்ணை மூடி ஸ்தோத்திரம் சொல்லும்போ தேவனுடைய பிரசன்னம் ஒரு மனுஷனுக்குள்ள இறங்கி வந்தா அவன் ஒத்துக்கொள்வான். அவன் தன்னை உள்ளது போல ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை. அறிக்கையிடுதல் அப்படின்னா என்ன தெரியுமா? ஸ்பீக் அஸ் இட் இஸ், உள்ளத உள்ளபடி பேசுதல். உள்ளுக்குள்ள இருக்கிறதுலயே கொஞ்சம் கூர்மையான அம்புகள், உள்ளுக்குள்ள இருக்கிறதுலயே கொஞ்சம் தேவையில்லாத கற்கள், அவைகளை உள்ளபடி எடுத்து தூர இடுவதாக்கும் அறிக்கையிடுதல். இந்த ராத்திரி ஒரு தருணம், இந்த ராத்திரி ஒரு வாய்ப்பு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். தோண்டி பாருங்க, அறிக்கையிட வேண்டியதாவது இருக்கா? தேவ சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டியதாவது இருக்கா? ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டிய சொல்லுவது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில தவறுகள் வந்தது உண்மை. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க, வலது கையை உயர்த்தி பிடிச்சு பரலோகத்தின் தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில குறைகள் வந்தது உண்மை, என் வாழ்க்கையில தவறுகள் வந்தது உண்மை, நான் ஒழிச்சு வைக்க விரும்பலப்பா, நான் மறைச்சு வைக்க விரும்பல. ஆண்டவரே உம்முடைய கிருபையும் மேல ஊற்றும். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது, தேவ வல்லமை இறங்கி வருகிறது, தேவகரம் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தொடுகிற வேளை, கர்த்தருடைய வல்லமை நம்ம மேல பாய்கிற வேளை, கர்த்தர் நம்மை கழுவுகிற வேளை, தேவனுடைய வல்லமை நமக்குள்ள இறங்கி வருகிற வேளை. அல்லேலூயா. அநேக பாத்திரங்கள் சுத்தமாகிறது, அநேக பாத்திரங்கள் கழுவப்படுகிறது, அநேகர் மேல கர்த்தர் தமது கரத்தை வைக்கிறார், அநேகர் ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். உள்ளம் உட தேவன் உன்னை கலைக்கிறார், உள்ளத்தை உடைச்சு ஜெபி, கர்த்தர் உன்னை தொடுகிறார். உள்ளத்தை உடைச்ச கதறு தேவ அன்பு மேல வந்து விழுகிறது. ஒரு ஆளு கூட உதாசீனமா இருக்க கூடாது, ஒரு ஆளு கூட உதாசீனமா இருக்க கூடாது. தோண்டு, தோண்டி எடுத்து வெளியே தள்ளு, தோண்டி எடுத்து வெளியே தள்ளு. அந்தல் கமனம் கடகல் கமனா உடவல் கமன பிரௌட பத்தரா அல்கர சந்தர சத்தரா, வந்தத போல போக வேண்டாம். ஒரு புதிய தேவ பிள்ளையா போ, ஒரு மறுரூபம் அடைந்த தேவ பிள்ளையா போ, ஒரு கிருபை உள்ள தேவ பிள்ளையா போ, ஒரு தேவ பிள்ளையா போ, வந்தத போல போக வேண்டாம்.
வேண்டாம், நேரத்தை வீணடிக்காம வாயை திறந்து அறிக்கையிடு. கர்த்தர் சிலரை தொட்டு கொண்டிருக்கிறார்.